ஹரியானாவில் முன்னணியில் இருக்கும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் அனைவரும் தற்போது காங்கிரஸ் கட்சியால் டெல்லிக்கு அழைக்கப்பட்டு உள்ளனர். ஹரியானா மாநில சட்டசபை தேர்தல் முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளது. ஹரியானா சட்டசபை தேர்தலில் பாஜக 39 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. காங்கிரஸ் 32 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. பெரும்பான்மை பெற 46 இடங்கள் தேவை. இதனால் அங்கு தொங்கு சட்டசபை உருவாக வாய்ப்புள்ளது. சிறிய கட்சியான ஜனநாயக ஜனதா பார்ட்டி 11 தொகுதிகளில் முன்னிலை பெற்று அங்கு கிங் மேக்கராக உருவெடுத்துள்ளது. இந்த நிலையில் ஹரியானாவில் குதிரை பேரம் நடைபெற வாய்ப்புள்ளதால் தங்கள் வேட்பாளர்களை எல்லாம் பாதுகாக்க காங்கிரஸ் முடிவெடுத்துள்ளது. காங்கிரஸ் வேட்பாளர்கள் 35 பேர் வரை தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்புள்ளது. இதில் 32 பேர் உறுதியாக வெற்றி பெற வாய்ப்புள்ளது. பாஜக கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்காத காரணத்தால் காங்கிரஸ் எம்எல்ஏக்களை அக்கட்சி வாங்க முயற்சிக்க வாய்ப்புள்ளது என காங்கிரஸ் தரப்பு குற்றம் சாட்டி வருகிறது. எம்எல்ஏக்கள் சிலர் பணத்திற்கு ஆசைப்பட்டு கட்சி மாறவும் வாய்ப்புள்ளது. இதுபோன்ற செயல்களை தடுக்க வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் தங்களுடைய வேட்பாளர்களை டெல்லி வர சொல்லியிருக்கிறது. ஹரியானாவில் இருக்கும் வேட்பாளர்கள் அங்கிருந்து டெல்லி சென்று பின் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்களின் கண்காணிப்பில் ரிசார்ட் ஒன்றில் தங்க வைக்கப்பட உள்ளனர். இதற்காக டெல்லியில் ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதேபோல் ஜனநாயக ஜனதா பார்ட்டியைச் சேர்ந்த 11 வேட்பாளர்கள் ஹரியானாவில் முன்னணியில் உள்ளனர். இவர்களும் தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்புள்ளதால் இவர்களையும் JJP கட்சித் தலைவர் துஷ்யந்த் ரிசார்ட்டில் தங்க வைக்க வாய்ப்புள்ளது என்கிறார்கள்.